மக்களே, 24 hours பார்த்துட்டு இருந்த என்ன கடைசியில 1 hour எபிசோட் பார்க்க வச்சுட்டாங்க. படுமொக்கங்க இந்த சீசன். சரி, ஏதோ பூகம்போ சுனாமின்னு சொன்னாங்களே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போலன்னு நினைச்சா கடைசியில பங்களாதேஷ் மக்கள் கிட்ட இருந்து திருடிட்டு வந்த கேம்ஸை வச்சு ஓட்டிட்டாங்க. டெல்லியில போய் படிச்சுட்டு வருது. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? எம்பா, கிரியேட்டிவ் டீம் ரொம்ப நல்லா வேலை செய்யறீங்க. ஒருவேளை ஜோவிகான்ற ஒரு பொண்ணுக்காகவே ஒரு சீசனே டெடிகேட் பண்ணிட்டாங்க போல இருக்குது சேனல். எல்லா சீசன்லயும் டேலண்ட் ஷோ, டான்ஸ் மாரத்தான், ஆக்டிங் டாஸ்க், டே அண்ட் நைட் டாஸ்க், சாணியில குளிக்கிறது, சேத்துல பிறல்றது, பிசிக்கல் டாஸ்க், இன்னும் சொல்ல போனா போன சீசன்ல ஸ்விம்மிங் பூல்ல உழுந்து காயின் எடுக்கிறதுன்னு ரொம்ப டஃபான டாஸ்க் மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. ஒருவேளை ஜோவிகா விஜயகுமாருக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது போல இருக்கு, அதனாலதான் இந்த சீசன்ல ஸ்விம்மிங் பூலே இல்ல. ஓஹோ, தண்டச்சோரா. இந்த வாரம் நாமினேஷன்ல 2 ஓட்டு ரவீனாக்கு, அதே 2 ஓட்டு ஜோவிகாக்கு. இருந்தாலும் நாமினேஷன்ல வந்தது ரவீனா மட்டும்தான், ஜோவிகா இல்லையே. ஜோவிகா தூங்குனா மட்டும் 30 நிமிஷம் மினிமம், நாய் கொலைக்கவே கொலைக்காது. பாவம் குழந்தை தூங்கட்டும். நம்ம அக்கா பொண்ணு சக்கரையும் உப்பையும் எடுத்து வச்சா அதுக்கு பேரு ரூல் பிரேக் கிடையாது. மாயாவும் பூர்ணிமாவும் மைக் எடுத்துட்டு பேசினா அது பேரு ரூல் பிரேக் கிடையாது. ஏன்னா கமல்ஹாசனுக்கு இதெல்லாம் கண்ணிலையும் தெரியாது, காதலையும் அவங்க சொல்லி தர மாட்டாங்க. இப்படி மாயா பூர்ணிமா ஜோவிகாக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற கமல்ஹாசனுக்கு தான் அவங்களால பெட் நேம் வைக்க முடியும். அந்த மாதிரிதான் பூர்ணிமா செல்லமா கமல்ஹாசனுக்கு குடிகார அங்கிள் அப்படின்னு ஒரு பட்ட பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவ்ளோ சீசன்ல யாருமே பண்ண முடியாத ஒரு வேலைய பூர்ணிமா பண்ணிருக்காங்க. அவங்களோட செருப்பு அவுத்து இங்க இருந்து தூக்கி எறிஞ்சிருக்காங்க பிக் பாஸ் செட் மேல. யாராவது செய்வாங்கல்ல, ஆனா பூர்ணிமா செய்வாங்க. இந்த புள்ளி கேங் பிக் பாஸையும் மதிக்கல, கமல்ஹாசனையும் மதிக்கல. அதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரும் நம்மள மதிக்கல. நம்மள மதிச்சுன்னு தான் அவங்கள கேள்வி கேட்டிருப்பாங்க. கேள்வி கேட்டிருந்தா அவங்க இந்த வேலையை பார்த்திருக்க மாட்டாங்க. என்னதான் நம்ம பூர்ணிமா மாயாவை வெளியில தள்ளணும்னு இருக்கிற செட் ப்ராப்பர்ட்டிக் எல்லாம் ஓட்டு போட்டு காப்பாத்தினாலும் இந்த வாரம் வெளியே அனுப்ப போறது பிராவோ அண்ட் அக்ஷய் நியூஸ் வந்திருக்கு. எத்தனை பேர் விழுந்தாலும் இந்த ஸ்னேக் பாபு விழ மாட்டான்டா. பிரதீப் ஆண்டனிய எவிக் பண்ண உடனே சீசன் காலி. இந்த சேனல்காரவங்க ஷோவை காப்பாத்துறத விட அதிகமா மாயா பூர்ணிமாவை தான் காப்பாத்துறதுக்கு துடிக்கிறாங்க. அர்ச்சனா விசித்ராக்கு வெளியில சப்போர்ட் தெரிக்குது. அதை தாங்க முடியாத பிக் பாஸ் டீம் எப்படியாவது உங்களை கவுத்துறணும்னு தினேஷ்னு ஒரு குட்டிச்சாத்தானே ஏவி விட்டுருக்கிறாங்க. It's me. அது எப்ப பார்த்தாலும் அர்ச்சனா விசித்ரான்னு குதிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் வர கைத்தட்டல மாயா பூர்ணிமால எந்த அளவுக்கு தாங்க முடியலையோ அதே மாதிரி தினேஷ்கும் சுத்தமா தாங்க முடியல. ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதா அவங்கள புல் டவுன் பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டு கடைசியில ரொம்ப சென்சிட்டிவான விசித்ராவோட லைஃப் ஸ்டோரியில விளையாடிட்டாரு. அது மட்டும் இல்லாம விசித்ராவை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருக்கிறாரு. இதை பார்த்த மக்கள் ஓஹோ, இதுதான் தினேஷோட உண்மையான முகமா, அத தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த 2-3 நாளா தினேஷ்க்கு மக்கள் கொடுக்கற சப்போர்ட் குறைஞ்சிருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோல சொன்னதெல்லாம் உண்மைன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க.